ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் அபில். வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ, எல்லோரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம எங்கே ட்ராவல் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் ஒரு பீச் தான் பார்க்க போகிறோம். நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு பேர் இருக்கிறாங்க. சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு வேண்டி நாங்கள்லாம் போகிறோம். வீடியோ எடுக்கிறதுக்காக வேண்டி போகல, சும்மா ஜஸ்ட் ஒரு பீச்சு குளித்து என்ஜாய் பண்ணுறதுக்கு வேண்டி போகிறோம். அந்த வீடியோ தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ரொம்ப பெரிய வீடியோலாம் கிடையாது, ஒரு சின்ன வீடியோ தான். வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்னோடய டியோவில் போகிறது இல்லை, என்னோடய ஃப்ரெண்டோட காரில் தான் நாங்கள் போக போகிறோம். இந்த வண்டியில் தான் நம்ம இன்றைக்கி கேரளாவில் கோவளம் பீச்சை பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்கள் வீட்டிலேருந்து சுமார் 90 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும். இப்போ மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா 2:30, 4:30, 5 மணிக்கெலாம் போயிடுவோம். டிராஃபிக் எதுவும் இல்லாமல் இருந்துச்சுன்னா டக்குன்னு போயிடலாம். ஒரு டோல் பூத்து, டோல்லாம் கொடுத்துட்டு நேராக நம்ம வெல்கம் டு கோவளம் இன்டர்நேஷ்னல் பீச்னு சொல்லி ஒரு சின்ன போர்டை பார்த்தோம். பார்க்கிங் ஃபீஸ் 25 ரூபா கொடுத்து நம்ம வண்டியெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு பீச்சை அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்கோம். சூப்பராக இருக்குது. இதுதான் நம்ம கூட வந்தவங்க. ஹாய், பேர் அனீஷ். இது ஹாய், பேர் சந்து. இது நம்மளோட ஃப்ரெண்டு. ஹாய் டே ப்ரோ. இது நம்ம ப்ரோ அபிலாஷ். இனி ஒரு ஆள் கூட இருக்கிறான், ஒரு ஆள் இங்கே காணும். இதான் நம்ம கூட வந்த வேறொரு ஃப்ரெண்டு. ஹலோ, பேர் வரடே. அவனுக்கு பயங்கர ரொம்ப வெக்கப்படுறான். பேர் ஸ்ரீஜித். இந்த பீச்சுக்கு வந்து வெள்ளக்காரங்க அதிகமாக வர்ற பீச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா வெளியிலேருந்து வர்றவங்க கேரளா அப்படின்னாலே கண்டிப்பாக கோவளம் பீச் வராமல் போகவே மாட்டாங்க. அப்புறம் இங்கே ஸ்பீட் போட் வசதியெல்லாம் இருக்குது. கடலுக்குள்ள கொஞ்சம் நேரம் ரவுண்டிங் அடிப்பாங்க. இதோட ரேட்டெல்லாம் என்னன்னு தெரியல, நான் உங்களுக்கு கேட்டு சொல்கிறேன். இங்கே ஒரு பழைய போட்டு உடஞ்சி கிடக்கு, அங்கங்கே குப்பையாக கிடக்குது. இதை ரெக்கவர் பண்ணாமல் அப்படியே போட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் சுத்தமாக க்ளீன் பண்ணி போட்டால் சூப்பராக இருக்கும். நம்ம போகிற வழியில் ரெண்டு சைடுமே தண்ணி, அதுக்கு நடுவில் ஓடி நம்ம நடந்து போகணும். ஒரு கல் வச்சுருக்கிறாங்க பாலம் மாதிரி, அதுக்கு மேலே கூடியாக நம்ம போகணும். பாருங்களேன்,
அப்படியே இங்கே ஒரு லைட் ஹவுஸ் எல்லாம் இருக்குது. லைட் ஹவுஸில் ஏறதுக்கு டைம்லாம் இல்லை. இந்த ஒரு நாளைக்கு வரும்போது நான் வீடியோ போடுறேன். அதே மாதிரி பீச் பக்கத்துலேயே ரிசார்ட்லாம் நிறைய இருக்குது. ஏன்னா இங்கே பக்கத்தில் எடுத்தால் கொஞ்சம் ரேட்டு கூடுதலாக இருக்கும். உங்களுக்கு வேணுன்றவங்க கண்டிப்பாக வந்து வர்றவங்க பக்கத்தில் எடுக்கணும்னா எடுக்கலாம், ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி தூரமாக ஒரு கப்பல்லாம் வந்திருக்கு பாருங்கள், பக்கத்தில் இருக்க ஒரு ஹார்பருக்கு வந்திருக்கிற கப்பல். இங்கே பாருங்களேன் எவ்வளோ சுதந்திரமாக ஜட்டியோடு போகிறாங்கன்னு. நம்ம ஊரில் இந்த மாதிரி ஜட்டியோடு போனால் போலீஸ்காரங்க பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. பீச்சை சுற்றி இஷ்டம் போல் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கடைகள் இருக்குது, நிறைய இருக்குது. எல்லாமே நல்ல நல்ல குவாலிட்டி சாணங்களாக தான் வச்சுருக்குறாங்க. விலையெல்லாம் ஜாஸ்தியாக தான் இருக்கும், பட்டர் சாணங்கள்லாம் வச்சுருக்குறாங்க. இங்கேயும் வந்து விலை குறைச்சி வாங்குறவங்களும் இருக்கிறாங்க, பேசி விலை குறைச்சி வாங்குறவங்க இருக்காங்க. சிலவங்க அவங்க சொல்கிற பைசாவை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு. கோவலம் பீச்சில் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கூட வந்தவங்கெல்லாம் அங்கே எங்கேயும் குளிச்சுட்டு இருக்கிறாங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். நீங்களும் வந்தீங்கன்னா ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு செம்மையான பிளேஸ். கோ நல்லா குளிச்சாச்சு, குளிச்சு முடிச்சாச்சு. இங்கே தம்பியெல்லாம் குளிச்சு குளிச்சு வாங்க விளாண்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ தான் இங்கே குளிச்ச உடனே காலெல்லாம் நல்ல வெள்ளை கலரில் ஆயிட்டு. சரி, போய் நேராக கேவல் வாங்கி சாப்பிட்றோம். இங்கே வந்து ஃபுட்பால் விளாண்டுட்டு இருக்கிறாங்க இந்த ஊர்க்காரங்களாக இருப்பாங்க கூட. அதுக்கு இடையில ஒரே ஒரு வெள்ளைக்காரன் மாத்திரம் சின்ன பையன், அந்த மாதிரி தெரியலவங்க அவன் விளாண்டுட்ருக்கான் பார்த்தீங்களா. இவங்க கூட எப்படி சேர்ந்தான் தெரியல. மணலில் ஃபுட்பால் விளையாட நல்லாயிருக்கும்ல, எனக்கு ஃபுட்பால்லாம் தெரியாது. என் ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் நிறைய பேர் மணலில் ஃபுட்பால் விளாட்றவங்க இருக்கிறாங்க. ஆஹா, இங்கே பாருங்கள் ஒரு காட்சியை. எவ்வளோ சுதந்திரமாக அவர் வார்டு ஜட்டியோடு மூணு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வராரு. ஒரு ஐஸ்கிரீம் வந்து அந்த விளாண்டுட்டு பையனுக்கு கொடுக்குறாரு, ஓடி வந்து வாங்குறான் பார்த்திங்களா. இன்னொரு ஐஸ்கிரீம் அவங்களோட ஒய்ஃபுக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ சுதந்திரமாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா. நம்ம ஊரில் நமக்கு தான் சுதந்திரம் கிடச்சிருக்குன்னா, அவங்களுக்கும் அவங்க ஊரில் கிடச்ச அந்த சுதந்திரம் நம்ம ஊர்லேயும் நம்ம கொடுத்துருக்குறோம் எட்டியோடு நடக்க. கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கே போனாங்கன்னு தெரில. அவங்கள கூப்பிட்டு வச்சு இங்கே ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி கொஞ்சம் நேரமும் நின்றுட்டு இருக்கிறேன். யாரையுமே காணும், ஏன்னா இங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து கம்பெனியில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபோட்டோலாம் எடுத்தாச்சு. இங்கே எடுத்த ஃபோட்டோ எல்லாமே என்னோடய இன்ஸ்டாகிராமில் நான் அப்லோடு பண்ணுவேன். ஏறி இப்போ பாருங்க, பார்த்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நேரம் இருட்டிக்கிட்டு இருக்கு, நம்ம நேரம் அடுத்து பார்ப்போம். ராத்திரி ஆனதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாக ஒரே மீன் வியாபாரம் தான் நடக்குது. வெள்ளைக்காரங்க ஃபுல்லாக மீனை வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க. எங்கேயான இங்கே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க எல்லா ஹோட்டலுக்கு முன்னாடியும். ஆனால் மீனுக்கெல்லாம் பயங்கர விலை ஜாஸ்தி. நம்ம ஊரில் அங்கே வாங்குற விலைக்கு இங்கே டபுள் மடங்கு ரேட் போடுறாங்க.
வீடியோவும் என்னோட சேனலில் போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் காரில் கொடுக்குறேன், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. பீச்சிலெல்லாம் குளித்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர மணி 10:30 ஆகிட்டு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க வீட்டில் இறங்கிட்டாங்க. நான் வீடியோ எண்ட் பண்ணுறதுக்கு வேண்டி வந்தேன். இந்த சின்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆபேல். டாடா, பை பாய்.